ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே குரூப் டியோட நோட்டிபிகேஷன் இன்னொரு 10 டேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம லட்சுமி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்காக நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத கையில கொடுத்துருவோம். ஸோ குரூப் டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். நம்ம லட்சுமி மேக்ஸ் ஆப்லயே அந்த 2 வீக்ஸ்ல நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் டிக்கும் என்டிபிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசியில வந்து சயின்ஸ் வந்து கம்மியா படிச்சா போதும், ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, ஸ்டாட்டிக், ஜிகே எல்லாத்துக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ குரூப் டி பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நீங்க வந்து ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா படிக்க வேண்டியிருக்கும். என்டிபிசி பாத்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். குரூப் டில சயின்ஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி கம்பேர் பண்ணும்போது அதிகமா கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். இடையில பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் படிக்கும் போதே ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட பிளான்ல வந்து கொண்டு போக போறோம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 1ல வந்து அனாலஜி வந்து பார்க்கணும். டே 2ல பாத்தீங்கன்னா அனாலஜி டாபிக் தான் முடிக்க போறீங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல உள்ள டாபிக். டே 3ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. டே 4ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் தான் அகைன் பார்க்க போறீங்க. டே 5ல பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் டாபிக் வந்து முடிக்க போறீங்க. சயின்ஸ் இந்த வாரம் நீங்க பிசிக்ஸ் வந்து படிக்க போறீங்க. சோ பிசிக்ஸ்ல நீங்க படிக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மென்ட். இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்க 1, 2, 3, 4, 5, 6 இங்க கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம லட்சுமி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸோட எண்ணிக்கை. ஓகேவா, சோ அந்த வீடியோஸ் எத்தனை வீடியோஸ் கொடுத்துருக்கோமோ சோ அந்த கிளாஸஸோட எண்ணிக்கையை தான் இங்க 1, 2, 3, 4, 5, 6 னு கொடுத்திருக்கேன். டே 6ல பாத்தீங்கன்னா திருப்பி ஒர்க் டாபிக். ஓகே, சோ வேலை டாபிக் வந்து பார்க்க போறீங்க. சோ இதுவும் பிசிக்ஸ் தான். டே 7ல பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் ஒர்க் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா, சோ ஒர்க்ல இருக்கக்கூடிய மீதி வீடியோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. ஸோ இந்த 7 டேஸ்ல நீங்க படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து இது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளானை வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல இதை மட்டும் படிச்சிருங்க. ஆல்ரெடி என்டிபிசி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அந்த என்டிபிசி பிளானை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சயின்ஸை வந்து ஃபுல்லா நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, ஏன்னா என்டிபிசி பிளான்லயே உங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க, குரூப் டிக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க. அப்ப என்டிபிசி குரூப் டி ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்டிபிசியை ஃபர்ஸ்ட் தரவா முடிச்சிருங்க. அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சயின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா என்டிபிசிக்கு இடையிலயே நீங்க சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க குரூப் டி ஃபோக்கஸ் பண்ற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு இடையில வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குமே சிலபஸ் சேம் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். ஓகேவா, சோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளானை வந்து இந்த 7 டேஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு இதுல இருக்காதீங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் இன்னொரு 10 டேஸுக்குள்ள எப்படினாலும் ரிலீஸ் பண்ணிருவாங்க. அவங்க லாஸ்டா சொன்னதே பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்குள்ள நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. டிசம்பர் இன்னைக்கு 4ஆம் தேதி ஆகிருச்சு. சோ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருவாங்க, அதனால உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ குரூப் டி ரொம்ப வெறித்தனமா நான் படிக்கணும் மேம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான் குரூப் டி. ஒரு எக்ஸாமும் ஒரு பிசிக்கல் தான் இருக்க போகுது. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு பிசிக்கல் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, சோ இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டியோட நியூ பேட்சுக்கான ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பிளான் வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருவோம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு செப்பரேட்டா குரூப் டிக்காக தனியா ஒரு பேட்சுக்கான ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிருவோம். ஓகே, ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வே என்டிபிசியோடது இருக்கும். ஓகேவா, ஸோ ரயில்வே என்டிபிசியோடது இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரயில்வே குரூப் டி 2024 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் என்னெல்லாம் முடிக்கணுங்கிறத சொல்லுவோம். சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்போம். ஓகே, சிலபஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங்கு, ஸோ ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி இருக்கும். அதுல இருக்க ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாமே, ஸோ கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி இருக்கும். ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒய்சிடியில உள்ள ஒன்லைனர் எல்லாமே இதுல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கும். ஸோ குரூப் டிக்கான புக்ஸோட சாஃப்ட் காப்பிஸும் இதுல வந்து இருக்கும், இதுலயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல, இனிதான் மேம் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், நம்மளோட லட்சுமி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன்
கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க என்டிபிசிக்கு இதுவரைக்கும் படிக்கலனாலும் என்டிபிசியோட பேட்ச் இருக்கு, ஓகேவா? சோ என்டிபிசியோட பேட்ச்ல 4 weeks தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட கொஞ்சம் வேகமா ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த என்டிபிசி பேட்ச்ல கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிடலாம்னா முடிச்சுட்டு ஈஸியா என்டிபிசி எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? சோ எவ்ரி வீக் இதுல டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருவோம். குரூப் டிக்கு மட்டும் 2 weeks ஒன்ஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்ப என்டிபிசிக்கு டெஸ்ட் வந்து வார வாரம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால குரூப் டி பேட்சுக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 60 மார்க் 70 மார்க்கு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அந்த 2 வாரத்துல என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். என்டிபிசிக்கு பாத்தீங்கன்னா என்டிபிசியோட பேட்ச்ல எவ்ரி வீக் வந்து டெஸ்ட் இருக்கும், ஓகே? சோ கரெக்டா பிளானை ஃபாலோ பண்ணி படிங்க. சோ குரூப் டிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே? சோ எப்படி நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க, ஓகே? சோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் எப்படி பே பண்றது அப்படின்னா நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. எதுக்காக டீமுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ல போய் பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்ஹெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் மட்டும் இல்ல ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் இருக்கும், எஸ்எஸ்சில வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இருக்கும், அதே மாதிரி பேங்கிங்கோட கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். சுருக்கமா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூக்கான கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம், ஓகேவா? சோ அதனாலதான் இதோட நேம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான பேட்ச் வந்து இதுல செப்பரேட்டா கொடுத்துருப்போம். அதுக்காக எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளானும் ப்ரொவைட் பண்ணிருவோம். நீங்க ஒரு லோ லெவல் எக்ஸாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NTPC எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுவாங்க. NTPC கிளியர் பண்ணிட்டாலும் NTPCல அண்டர் கிராஜுவேட் கிளியர் பண்ணாலும் அடுத்து கிராஜுவேட் லெவலுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்காக தான் நம்ம கோர்ஸோட வேலிடிட்டியும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம், ஓகே? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு NTPCயோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு, அதுலயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு நம்ம இன்னும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போதைக்கு இந்த குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க எஃபோர்ட் போடணும், நீங்க படிக்கணும். நீங்க படிச்சாதான் இங்க வந்து போஸ்டிங் வாங்க முடியும். கிளாஸஸ் எல்லாமே இருக்கும், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க கிளாஸஸ் ஓபன் பண்ணி பார்க்கணும், மெட்டீரியல்ஸ் உட்கார்ந்து படிக்கணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும், உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி அந்த வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த டவுட் வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ அதனால கரெக்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you.